ஹாய் மக்களே, ரொம்ப நாளா கான்டினென்டல் ஃபுட் சாப்பிட ஆசையா இருந்தனால நாகர்கோயில் தத்தி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ட்ரிசில் பிஸ்ட்ரோ போயிருந்தேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க போனது. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆம்பியன்ஸ் பத்தி பார்ப்போம். ட்ரெண்டியா இல்லைனாலும் அப்போ உள்ள ஸ்டைல்ல நல்லா நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. அழகான பெரிய ஃபிஷ் டேங்க்ல குட்டி குட்டியா ஃபிஷஸ் எல்லாம் வச்சு பார்க்க சூப்பரா இருந்துச்சு. யாருப்பா இங்க தனியா தூங்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். வந்ததும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம், பட் 30 மினிட்ஸ் ஆகி இன்னும் வராதனால பாவம் தூங்கிட்டான். ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்க நான் ட்ரை பண்ணது கிரீம் ஆஃப் ப்ரோக்கோலி சூப். சூப்போட கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்டா இருந்துச்சு, அண்ட் கலர் ரொம்பவே அப்பட்டேசிங்கா இருந்துச்சு. டேஸ்ட் ஆக ஓகேன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டா டேஸ்ட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அடுத்து என்னோட ஃபேவரட்டான கார்பனாரா சிக்கன் பாஸ்தா ட்ரை பண்ணேன். கார்பனாராவை எக்யாக்கு வச்சு தான் பண்ணுவாங்க, பட் இங்கே அப்படி பண்ணாம நார்மல் ஒயிட் சாஸ்ல பெண்ணை பாஸ்தா அண்ட் சிக்கன் சாசேஜ் போட்டு கொடுத்தாங்க. இதை பெர்ஃபெக்டான ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சி சீஸியா கிரீமியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஈடு கொடுக்கலனாலும் ஒரு ஆவரேஜான பாஸ்தா. நெக்ஸ்ட் சாப்ஸே பவுல்னு ஒரு டிஃப்ரெண்டான மேட்டர் ட்ரை பண்ணேன். ஸ்கீவர் ஸ்டிக்ஸ்ல நல்ல பெரிய சைஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு அது மேல நூடுல்ஸ் வச்சு நூல் மாதிரி சுத்தி அப்புறமா அதை டீப் ஃப்ரை பண்ணி அது மேல சாப்ஸே சாஸ் ஊத்தி சூப்பரா கொடுத்தாங்க. இங்க இது ஒரு தரமான டிஷ், கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒண்ணு. ஃபிஷ்ல ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சொல்லியிருந்தேன். ப்ரெசன்டேஷனே சூப்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே பாஷா ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இது கூட கொடுத்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தனால அதை மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன். லாஸ்டா டிபி சிக்கன் விங்ஸ் பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 5 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல 2 விங்ஸ் வச்சு கூட மயனைஸ் அண்ட் மின் சட்னியோட கொடுத்தாங்க. நாகர்கோயில இந்த மாதிரி கிடைக்கும்னு நான் நினைச்சதே இல்லை. ப்ரெசன்டேஷன்லயே நான் விழுந்துட்டேன். ஃப்ரைடு பாபிக்யூ லெமன் ஸ்வீட் சில்லின்னு இருந்த 5 ஃபிளேவர்ஸ்ல எனக்கு பிடிச்சது ஃப்ரைட் அண்ட் ஸ்வீட் சில்லி தான். மற்ற மூணுமே ஒரே மாதிரி டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. இன்னும் ஃபிளேவர்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸோ டேஸ்ட்ல எனக்கு பிடிச்சது அந்த 2 ஃபிளேவர்ஸ் மட்டும்தான்.
நான் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டோட குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. நான் சாப்பிட்ட குவான்டிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ரீசனபிள் தான் சொல்லுவேன். ட்ரிசில் பிஸ்ட்ரோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.